உங்களுடைய வெற்றியே என்னுடைய லட்சியம். வெல்கம் டு புது வாழ்க்கை. பிஎஸ்சி ஜியாலஜி அந்த படிப்புக்கு வந்து என்ன மாதிரியான ஒரு எலிஜிபிலிட்டி தேவைப்படுது, அதே மாதிரி பிஎஸ்சி ஜியாலஜி படிக்கும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், அது வந்து நம்ம என்ன ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணலாம், இன்னும் வந்து நம்ம கெரியர் அண்ட் ஸ்கோப் வந்து எப்படி இருக்கும், ஸோ அதுதான் வந்து மெயின் விஷயமே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணி போகணும், என்ன மாதிரி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது, ஸோ இது எல்லா விஷயமும் இந்த வீடியோவில் பாருங்கள். மிஸ் பண்ணாமல் பார்த்தா தான் புரியும். புது வாழ்க்கை சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. ஸோ பிஎஸ்சி ஜியாலஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதை பற்றி படிக்கிறதுனா ஃபுல்லாக ஏர்த் அண்ட் ஏர்த் லேயர்ஸை பற்றி படிக்கிறது. ஏர்த்துக்குள்ளே என்னென்ன மறைஞ்சிருக்கக்கூடிய விஷயங்கள், என்ன மினரல்ஸ் என்ன இருக்குது, ஹைட்ரோ கார்பன்ஸ் என்ன இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரோ கார்பன்லாம் இப்போ எடுத்து பெரிய பிரச்சனை பண்ணாங்க இல்லையா. ஸோ யாருன்னா இப்போ வந்து ஜியாலஜிஸ்ட் வந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும், இந்த பூமியில் வந்து உள்ள ஹைட்ரோ கார்பன் இருக்குது அப்படின்னா. ஒரு பூமி கீழே வந்து 100 கிலோமீட்டர் தோண்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்கள் வந்து நடக்கும். அதே மாதிரி இந்த ஜியாலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனிங், ஆயில், கேஸ், மைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா மினரல்ஸ் கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு பல்வேறுபட்ட ஆயில், பெட்ரோலியம், க்ரூட் ஆயில், அந்த மாதிரி விஷயங்கள் கண்டுபிடிக்கிறது. இந்த இடத்துல ஆயில் இருக்குது, இந்த இடத்துல நேச்சுரல் கேஸ் எடுக்க முடியும், அதே மாதிரி இந்த இடத்துல வாட்டர் வந்து அதிகமாக இருக்கு, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறவங்க தான் இந்த ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏர்த் பற்றியும் ஏர்த்துக்குள்ளே என்னென்ன இருக்கு, அது கிரஸ்ட் எப்படி இருக்கு, ஸோ எல்லா விஷயத்தை பற்றி படிக்கிறது. கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எதனால வருது, ஸோ அது மாதிரி ஏ டு ஜெட் விஷயங்களை ஆராய்ச்சி செய்யறது தான் வந்து இந்த ஜியாலஜிஸ்டோட வேலை. ஸோ இப்போ வந்து இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணும்னா 10th and +2 நீங்கள் படிச்சிருக்கலாம். +1 +2ல நீங்கள் மேக்ஸ் குரூப் இல்லைன்னா பயாலஜி குரூப் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ வந்து சப்ஜெக்ட் எல்லாம் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்டமானதை நீங்கள் எடுத்துக்கோங்க, மேக்ஸ் ஆர் பயாலஜி ஏதாச்சும் ஒன்று இருக்கிற மாதிரி. ஸோ இந்த பிஎஸ்சி ஜியாலஜி வந்து 3 years டியூரேஷன் உள்ள பேச்சுலர் டிகிரி ப்ரோக்ராம் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கெரியர், இந்த பிஎஸ்சி ஜியாலஜி கெரியர் நீங்கள் சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி ஸ்கோப் வந்து நம்ம போகலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த சிலபஸ் எல்லாம் என்ன இருக்குன்னா ஜியாலஜி சிலபஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எக்கானமிக் ஜியாலஜி, எக்ஸ்ப்ளோரேஷன் ஜியாலஜி, இன்ஜினியரிங் ஜியாலஜி, அதே மாதிரி மைனிங் அண்ட் ஹைட்ரோ ஜியாலஜி இருக்கும், என்விரான்மெண்டல் ஜியாலஜி இருக்கும். ஸோ என்ன காலேஜில் படித்தா பெஸ்ட்டாக இருக்கும், இந்தியாவிலேயே பெஸ்ட் அப்படின்னு சொல்ல போனால் ஐஐடி தான். ஏன்னா அங்கே வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஸோ அன்பீட்டபிள் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐஐடியில் வந்து ஏற்படும். அது நீங்க எந்த ஐஐடி கிடைச்சாலும் போகலாம். ஸோ இது வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா ஹையஸ்ட் மார்க் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி ஜேஇ மெயின் எக்ஸாம் அந்த இதெல்லாம் வந்து நீங்க பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா அந்த பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டின்னு சொல்லிட்டு ஹைதராபாத்ல இருக்கு. பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி கூட இந்த டிகிரி படிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். அஃபிலியேட் காலேஜஸ்ல எல்லாமே இந்த டிகிரி வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கூட இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னா இது கெரியர் எப்படி வந்து சூஸ் பண்ணலாம், இதுலதான் வந்து நிறைய வந்து எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து மாஸ்டர் டிகிரி கட்டாயமா தேவைப்படும். நீங்க வெறும் பிஎஸ்சி ஜியாலஜிஸ்ட் படிச்சா மட்டும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சொல்லிக்கிற மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ அட்லீஸ்ட் வந்து எம்ஏ, எம்எஸ்சி இன் ஜியாலஜி வந்து நீங்க படிச்சிருக்க. அது அதே மாதிரி எம்ஏ, எம்எஸ்சி எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஜியோகிராஃபரா வர்க் பண்ணலாம், அதே மாதிரி ஓஷனோகிராஃபரா வர்க் பண்ணலாம். அது எல்லா டைப்ஸ் எல்லாம் வந்து எப்படி வருது, சோ அதெல்லாம் நீங்க வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னன்னா செகண்ட் டிகிரி பிளஸ் தேர்ட் டிகிரி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ அதுல வந்து நீங்க போகும்போது ஜியோபிசிக்ஸ், மைனிங், பெட்ரோலஜி இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுத்து சூஸ் பண்ணி நீங்க படிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா கவர்மெண்ட் ஜாப், இதை பத்தி கட்டாயமா நீங்க எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்கணும். அங்கதான் வந்து நல்ல பே ஸ்கேல் வந்து கிடைக்கும். ஸோ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் தான் சொல்றேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே பாத்தீங்கன்னா ONGC வராங்க, அதே மாதிரி ஆயில் கார்பரேஷன் வராங்க, உங்களுக்கு IOCL வராங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து CIL கோல் இந்தியா லிமிடெட், அது MECL இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ஸோ இதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா கேட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு தேவை. கேட் ஸ்கோர் எப்ப எழுதலாம்னா நீங்க அந்த பிஎஸ்சி டிகிரி முடிச்சதும் இந்த கேட் எக்ஸாம் வந்து எழுதலாம். இந்த கேட் எக்ஸாம் வந்து என்னன்னா முக்கியமான குவாலிஃபிகேஷன் இடத்துல இருக்குது உங்களுக்கு பிரைவேட், சாரி பப்ளிக் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேட் ஸ்கோர் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்கோர் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து அதில் செலக்ட் ஆகி நீங்கள் போய்க்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா ரெப்யூட்டட் காலேஜில் படித்தா மட்டும்தான் நல்ல பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லெவலில் உள்ள கம்பெனி. ஸோ அங்கெல்லாம் பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பெஸ்ட் ரெப்யூட்டட் காலேஜஸ்க்கு வந்து நீங்கள் போகணும். நெக்ஸ்ட் என்னன்னா குளோபலி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, கனடா, ஆப்பிரிக்கா, அமெரிக்காலாம் வந்து இந்த ஜியோ சயின்சஸ் மேலே ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வந்து ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட்னு சொல்லலாம் இந்தியாவை விட. ஏன்னா வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க தானே, இந்த பூமியில் என்ன இருக்கு, அதுல என்ன இருக்கு, ஸோ எங்கேயாவது இது கிடைக்குமா, மினரல்ஸ் கிடைக்குமா, ஆயில் கிடைக்குமா, அயன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து துல்லியமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. So next இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா இந்த ஜாயிண்ட் அட்மிஷன் டெஸ்ட் ஃபார் எம்எஸ்சி ஜாம் ன்னு சொல்றது ஐஐடி ஜாம் ன்னு சொல்லுவாங்க சோ ஐஐடில சேர்றதுக்கு அதே மாதிரி என்ஐடில சேர்றதுக்கு ஐஏஎஸ்சிஆர்ல சேர்றதுக்கு ஐஏஎஸ்எம்ல சேர்றதுக்கு சோ இதெல்லாம் வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் சோ அந்த மாதிரில சேர்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஜாம் ஸ்கோர் வந்து one of the important point ன்னு சொல்லலாம் சோ இது வந்து எம்எஸ்சி டிகிரிக்காக எழுதக்கூடிய அட்மிஷன் டெஸ்ட் So, இது clear பண்ணீங்க இது clear பண்ணி நல்ல ஆல் இந்தியா ranking வந்து தயாரிப்பாங்க சோ அதுல வந்து நீங்க நல்ல மார்க்ஸ் வரும்போது தான் வந்து நல்ல காலேजेस வந்து உங்களுக்கு கிடைக்கும் next an option அப்படிን பாத்தீங்கன்னா இந்த MSc geological இதெல்லாம் முடிச்சோம்னா உங்களுக்கு Geological Survey of Indiaல வந்து recruitment நடக்கும் சோ அது வந்து every year வந்து conduct பண்ணுவாங்க சோ UPSC தான் வந்து exam வந்து conduct பண்ணுவாங்க சோ அந்த exam நீங்க clear பண்ணும்போது geologist hydrogeologist சோ அது மாதிரி வந்து அந்த examல வந்து நிறைய subjective papers வந்து இருக்கும் அதே மாதிரி assistant geologist ஆர்னா objective paper வந்து எழுதணும் இந்த போஸ்டிங்க்கு geologist போஸ்டிங்க்கு subjective paper descriptive-ஆ எழுதணும் எல்லாமே assistant geologist-க்கு objective type தான் one word தான் டிக் பண்ணா போதும் சோ இந்த exam வந்து பாத்தீங்கன்னா UPSC கண்டக்ட் பண்றாங்க GSI காக Geological Survey of India காக ஸ்பெஷலா கண்டக்ட் பண்றாங்க சோ இந்த exam பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க MSc students மட்டும் தான் எழுத முடியும் சோ இது எழுதும்போது நல்ல வந்து ranking நீங்க வரும்போது சூப்பரா அச்சீவ் பண்ணி நல்ல பேமெண்ட் வந்து எடுக்க முடியும் next இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா academics-ல வந்து நீங்க போறது academics-ல போணும் அப்படினா இந்த நெட் எக்ஸாம் வந்து நீங்க clear பண்ணனும் CSIR கீழ வந்து இந்த நெட் எக்ஸாம் இருக்கு சோ அதை எழுதும்போது லெக்சரர் professor-ஆ வந்து நீங்க குவாலிஃபை ஆக முடியும் சோ JRF குவாலிஃபை கிடைச்சிருச்சு அப்படினா உங்களுக்கு மாசம் மாசம் 31000 ரூபாய் கிடைக்கும் அதே மாதிரி சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ அப்படிங்கற குவாலிஃபிகேஷன் கிடைச்சிருச்சு அடுத்த 2 வருஷத்துல கிடைச்சிரும் ஜூனியர் கிடைச்சு 2 வருஷத்துல சீனியர் கிடைச்சிரும் சோ அந்த மாதிரி கிடைச்சதுனா 35000 per month வந்து உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க ஃபெல்லோஷிப்பா சோ இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம் academics-ல போய் நீங்க வந்து ஜெயிக்கிறதுக்கு next என்னன்னா கோல் இந்தியால வந்து எப்படி போறது அப்படினா ஜியாலஜிஸ்ட் வந்து own entrance exam வச்சு எடுப்பாங்க objective type தான் சும்மா டிக் பண்ற exam தான் நீங்க BSc MScல என்ன படிச்சீங்களோ அத தான் வந்து கேட்க போறாங்க அது plus current affairs எங்கங்க earthquake tsunami அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு இல்லையா earth பூமியில சோ அதெல்லாம் கேட்க போறாங்க next என்னன்னா ISROல எப்படி போய் நம்ம ஜாயின் பண்றது ஏன்னா ஜியாலஜிஸ்ட்க்கு வந்து ISRO ரொம்ப கனெக்ஷன் இருக்கு சோ இதுக்கு என்ன பண்ணனும்னா நீங்க வந்து PhD பண்ணனும் எங்க பண்ணனும்னா அகமதாபாத்ல ISROவோட ரொம்ப க்ளோஸ்லி ரிலேட்டட் டிபார்ட்மென்ட் ஒண்ணு அங்க இருக்கு சிஸ்டர் டிபார்ட்மென்ட்னு சொல்லலாம் physical research laboratory-ன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க PRL-ன்னு சோ அது வந்து டிபார்ட்மென்ட் ஆஃப் ஸ்பேஸ் கீழ வருது இந்தியால சோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ல வந்து நீங்க PhD படிக்கணும் சோ PhD படிச்சிட்டு அங்க வர்க் பண்ணிக்கலாம் சோ அது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சோ அது பண்ணும்போது நீங்க ISROல தான் இருக்கீங்க அது வந்து ISROவோட இன்ஸ்டிடியூஷன் தான் சோ அந்த மாதிரி போய்க்கலாம் இன்னொன்னு என்னன்னா உங்களுக்கு ஜியோ கெமிஸ்ட்ரி ஐசோடோப் ஜியாலஜி ஜியோ குரோனாலஜி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் ஒன்னு இருக்கு ஹைதராபாத்ல அங்க வந்து வர்க் பண்றது ISROல வர்க் பண்றதுக்கு சமம் தான் சோ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஸ்பேஸ் ரிலேட்டட் உங்களுக்கு ரிசர்ச் தான் வரும் சோ அங்க வந்து பாத்தீங்கன்னா MSc ஜியாலஜிஸ்ட் ஜியோபிசிஸ்ட் எல்லாம் ரெக்ரூட் பண்ணுவாங்க இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க சோ ஆனா வந்து அங்க வந்து உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் அந்த நோட்டிபிகேஷன் வந்து அவ்வளவு சீக்கிரம் வராது சோ ஏன்னா அங்க வந்து ரொம்ப வந்து ரெப்யூட்டட் கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவ்வளவு சீக்கிரம் அந்த ஜாப் எல்லாம் விட்டுட்டு போக மாட்டாங்க நெக்ஸ்ட் என்னன்னா கனடா ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா எப்படி உள்ள போகணும் ரஷ்யா மாதிரி இடம் இப்ப பெட்ரோலியம் அதிகமா எடுக்கிறாங்க இல்லையா சவுதி அரேபியா அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து இந்த ஜியாலஜிஸ்ட் வந்து அதிகமா தேவைப்படுவாங்க சோ ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அந்த நிலத்துடைய பூமியுடைய ஒரு ஆழம் எவ்வளவு தூரம் தோண்டலாம் அதே மாதிரி எவ்வளவு தூரம் வந்து ஆயில் இருக்கு எவ்வளவு கண்டென்ட் இருக்கு அப்படின்றது A to Z வந்து இவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து நீங்க அப்ளை பண்ணணும் எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் ரெசிடென்சி PRன்னு சொல்லுவாங்க அதுக்கு அப்ளை பண்ணி அந்த PR வந்து நீங்க வாங்கிரணும் அப்படி வாங்கினா மட்டும் தான் நீங்க அங்க போய் வேலை செய்ய முடியும் சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அசஸ்மென்ட் செலக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா மெரிட் பேஸ்டா தான் நடக்கும் உங்களோட ஏஜ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபிஷியன்சி IELTS மாதிரி வந்து கேட்பாங்க ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் வந்து கேட்பாங்க இமிகிரேஷன் வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா இதோட ரெக்குயர்மென்ட் எல்லாம் என்னன்னு சொல்லிருப்பாங்க அந்த PR ரெக்குயர்மென்ட் சோ அது கிடைச்சதுனால நீங்க அங்க போனீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அங்க வேலை கிடைக்கும் சோ அது கிடைச்சு நீங்க உள்ள போணும் நெக்ஸ்ட் என்னன்னா உங்களுக்கு டூரிசம் கம்பெனியை நீங்களே ஆரம்பிக்கலாம் சோ அதுவும் ஒரு பிசினஸ் ஆங்கிள் இருந்து சொல்றேன் இப்ப ஜியாலஜிஸ்ட் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப வந்து நீங்க வந்து இப்ப டூரிசம் கம்பெனிலாம் நிறைய இருக்கு இல்லையா சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிளைட்ஸ் கூட எல்லாம் டை அப் வச்சுப்பாங்க சோ அந்த மாதிரி வந்து ஏன்னா வந்து a set of 100 people are on a tour package. So, you innovative thing. Earth mind-blowing, exciting places, rocks, waterfalls, in the groups. So, automatically, in the company, you start an entrepreneurial outlook. Income. So, next time, site assessments join பண்றது அதே மாதிரி soil technicians join பண்றது எங்க அப்படினா இந்த பெரிய பெரிய construction company எல்லாம் வந்து அவங்கள வந்து பூமியை வந்து செக் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி இடத்துல கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்க join பண்ணிக்கலாம் next என்ன வாய்ப்பு இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இந்த mines explorations எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்னொரு நல்ல கேர்ஃபுல்லா மைண்ட்ல வெச்சுக்கணும் geologist வந்து என்ன geology படிக்கணும்னு விருப்பப்படுறீங்கன்னா நல்லா ஞாபகம் வெச்சுக்கோங்க இந்த minesல வர்க் பண்ற சாதாரண விஷயமே கிடையாது அங்க யாருமே இருக்க மாட்டாங்க remote locationsல தான் அது இருக்கும் சோ அந்த நீங்க work பண்றதுக்கு ரெடி அப்படினா போங்க நெக்ஸ்ட் வந்து மல்டிடாஸ்கிங் கட்டாயமா இருக்கும் நீங்க ஒரு விஷயத்தை படிச்சிட்டு ஒரு டெக்னீஷியனாவோ இல்ல வந்து ஒரு ஜியாலஜிஸ்டாவோ அங்க போய் நிப்பீங்க ஆனா என்ன பண்ணனும் நீங்களே தோண்டணும் நீங்களே அதை எடுக்கணும் அந்த மண்ணை வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் உள்ள இறங்கணும் சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து மல்டிடாஸ்கிங்ல வந்து ஹெவி லிஃப்டிங் இருக்கும் உங்களுக்கு பெரிய பெரிய பாறைகளை வந்து நம்ம நகத்தணும் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய field work இருக்கும் physical work வந்து நிறைய அதிகமா இருக்கும் நீங்க நினைச்ச மாதிரி இருக்காது ஆபீஸ் work கிடையாது physically நிறைய work இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு private செக்டார்ல பாத்தீங்கன்னா அதிகமா வந்து உங்களுக்கு project oriented jobs வந்து கிடைக்கும் ஒரு பெரிய project வச்சிருப்பாங்க அது கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் நீங்க அங்க இருக்கலாம் சோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு based on exposure experience எல்லாம் நிறைய உங்களுக்கு வந்து அங்க கிடைக்கும் private செக்டார்ல பொறுத்த வரைக்கும் The types of rocks, minerals, உங்களுக்கு வந்து நீங்க அதோட சயின்ஸ் வந்து மக்களுக்கு வந்து எடுத்து சொல்றவங்களா இருக்கணும். அதே மாதிரி நீங்க டிவி சேனல்ஸ் BBC, NDTV அந்த மாதிரி பெரிய பெரிய டிவி சேனல்ஸ்ல கூட நீங்க வந்து வர்க் பண்ணலாம். ஜியாலஜிஸ்டா வர்க் பண்ணி ஜியாலஜிக்கல் நியூஸ வந்து நீங்க கொடுக்கலாம். National Geographic, Animal Planets இந்த மாதிரி வந்து நீங்க வர்க் பண்ண முடியும். Next என்னன்னா இந்த global warming பத்தி எல்லாம் நிறைய நியூஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்க வந்து தெரிவிக்கலாம். உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா GIS software வந்து உங்களுக்கு geological information system. சோ அது வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதே மாதிரி நீங்க வந்து எப்போ hot climatesலயும் ரெடியா இருக்கணும், cold weathersலயும் ரெடியா இருக்கணும். அதே மாதிரி dangerous situations எல்லாம் வரும் சில இடத்துல நம்ம வந்து உயிர் போகக்கூடிய dangerous இதெல்லாம் மைனிங்ல வந்து ஏற்படும். அந்த மூச்சு திணறல் அதே மாதிரி ஒரு நம்ம தெரியாது earth வந்து எப்பப்ப எப்படி react பண்ணும் அப்படின்றது சோ அதே மாதிரி டர்ட்டியஸ்ட் பிளேஸ்ல எல்லாம் வந்து தோண்ட வேண்டியதெல்லாம் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சம போரிங்கா கூட சம்டைம்ஸ் வந்து ஃபீல் ஆகும் அதாவது இப்படி தோண்டிட்டே இருப்பாங்க ஒண்ணுமே கிடைக்காது வருஷக்கணக்கா தோண்டிட்டு இருப்பாங்க அங்க டைமண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லட்டா வேற ஏதாவது மினரல்ல வந்து தேடிட்டு இருப்பாங்க இல்ல ராக் வந்து தேடிட்டு இருப்பாங்க கிடைக்கவே கிடைக்காது சோ அது மாதிரி போரிங் சிச்சுவேஷன் ஏற்படும் அதே மாதிரி எல்லா எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ் கூட ஏற்படும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு திருப்புமுனையெல்லாம் வந்து எர்த் வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் இவ்ளோ எக்ஸைட்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்க்க தான் போறீங்க ஏன்னா எர்த் வந்து பாத்தீங்கன்னா தனக்குள்ள வந்து பயங்கரமான அமேசிங் சீக்ரெட்ஸ் வந்து வச்சிருக்கு சோ அதெல்லாம் நீங்க என்ஜாய் தான் பண்ண போறீங்க சோ இது எல்லாத்துக்கும் முக்கியம் என்னன்னா உங்களுக்கு வந்து லாங்குவேஜஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும் நீங்க வந்து வேற நாட்டுல போய் ஒர்க் பண்றது அப்படின்னா ரஷ்யால எல்லாம் போனீங்கன்னா ரஷ்யன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி ஸ்பானிஷ் உங்களுக்கு மிடில் ஈஸ்ட் போனீங்கன்னா அரபிக் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் fluency வந்து இருந்துச்சு அப்படினா நீங்க அமெரிக்கன் UK கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து நீங்க போய் வேலை செய்ய முடியும் சோ ஜியோ கம்ப்யூட்டிங் உங்களுக்கு அடிஷனலா தெரிஞ்சது அப்படினா நீங்க வந்து என்ன ஒரு டெக்னிக்கல் ஜாபா இருந்தாலும் எடுத்து நீங்க பண்ண முடியும் சோ இந்த மாதிரி லாங்குவேஜஸ் கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் கோடிங் ஸ்கில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் இது வந்து அடிஷனல் ரிக்வயர்மென்ட் தான் Python, R, MATLAB இது மாதிரி எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம் So, all your doubts and feedbacks and share, and I will meet you in the next video.